நீ செய்யும் பெரும் தவறு என்னவென்றால், நீ எப்போதும் உன் விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையிருக்கிறாய். இது நல்ல விஷயம்தான். முதலில் உன் விடியல், பின்னர்தான் மற்றவர்கள். அதே சமயம் நீ உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு. விரைவில் நீ உன்னை அவமதித்தவர்கள் முன்பே அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து வாழப்போகிறாய், அற்புதமாக வாழப்போகிறாய். என் செல்ல குழந்தையே, என் கருணை பார்வை என்றும் உன்மீது எப்போதும் இருக்கிறது. எனவே நீ பயமில்லாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நீ உன் வாழ்க்கையில் சுபிட்சம் பெற, உன் எண்ணம் ஈடேற ஒரு ஆலோசனை கூறப்போகிறேன். உனது பூஜை அறையில் என் சித்திரத்தையும் சில ரூபத்தையும் வைத்து வழிபாடு செய்கிறாய். ஒவ்வொன்றிலும் நான் உயிரோடுதான் இருக்கிறேன். ஆகவே தினமும் தவறாமல் விளக்கேற்றி ஊதுபத்தி கொளுத்தி வைத்து நறுமணம் கமிழ செய்யுங்கள். விளக்கேற்றி வைத்து கடவுளை வணங்குவது மிகவும் முக்கியமானதாகும். அது உன் கருமாவை எரித்து ஆன்மாவை தூய்மைப்படுத்தி வாழ்வில் சந்தோஷம் என்னும் ஒளியை கொடுக்கும். உன் வாழ்க்கையும் அப்போது ஒளிமயமானதாக இருக்கும், இது சந்தேகமில்லை. ஆகவேதான் சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.